Hi friends, greetings from Success Education Academy, Exercise 3.1, question number 7. If alpha, beta and gamma are the roots of the polynomial equation, ax cube plus bx square plus ax cube plus d equal to 0, find the value of summation of alpha by beta gamma in terms of the coefficient. The summation of alpha beta on the number alpha plus beta plus gamma. Then a gamma or another option on the cubic quadratic. In case the quadratic polynomial of the alpha plus beta of the so on the difference theory on the so, இதுக்கு வந்து இப்போ வந்து குவாட்ரடிக் பாலினாமியலா இருந்தா நமக்கு வந்து ரெண்டே ரெண்டு சமேஷன் வரும், சமேஷன் ஒன் சமேஷன் டூ. சமேஷன் ஒன் வரும் ஆல்பா பிளஸ் பீட்டா வரும், சமேஷன் டூ வந்து வரும் ஆல்பா டு பீட்டா வரும். இன்கேஸ் கியூபிக் பாலினாமியலா இருந்தா மூணு வரும், சமேஷன் ஒன் வந்து ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா, தென் சமேஷன் டூ ஈக்குவல் டு ஓவர் காமா மல்டிப்ளை பண்ணும், ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா, பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா. சமேஷன் த்ரீ கொள்வது மூணோட மல்டிபிகேஷன் ஆல்பா பீட்டா காமா. இது சமேஷன் ஃபோரா இருந்துச்சுன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா டெல்டா வரும். அதாவது ஒவ்வொரு டிகிரி கூட கூட ஒவ்வொரு வேல்யூவும் ஒவ்வொரு வேல்யூவும் கூட்டிகிட்டே போகும். இவ்வளவுதான் இதில் உள்ள டேம்ஸ். இப்போ வந்து இதுக்கு சமேஷன் ஒன் இக்கொள்வது இதில் வந்து நேரம் ஃபர்ஸ்ட் டேம் நேரம் மைனஸ் பி பை ஏ. இப்போ இதில் வந்து ஏ இக்கொள்ளி ஏ பி இக்கொள் டு பி தான் இருக்கு. அதாவது எக்ஸ் ஸ்கோரோட கோஎஃபிஷியன்ட் என்னதோ அதான் பி, எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் அதோ அதான் ஏ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் சி, டிங்கிறது கரெக்ஷன் மைனஸ் பி பை ஏ. ஃபங்க்ஷன் டூ கிட்ட வரும் சி பை ஏ வரும். இங்கே வந்து என்ன வரும், அகைன் மல்டிபிளிகேஷன் நெகட்டிவ் சைன் பாசிட்டிவ் சைன் அகைன் ஆல்டர்னேட் நெகட்டிவ் சைன் மைனஸ் பி பை ஏ. இப்போ சமேஷன் ஆஃப் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சமேஷன் ஆஃப் ஆல்பா பை பீட்டா ஓ பீட்டா காமா கண்டுபிடிக்கும். சமேஷன் ஆஃப் ஆல்பா பை பீட்டா காமா அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து சமேஷன் ஆஃப் ஆல்பா பார்த்துக்கோ, ஆல்பா எப்படிலாம் இருந்தா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா போடும். இது என்ன கியூபிக் பாலினாமியல். ஒருவேளை வந்து டிகிரி ஃபோரா இருந்துச்சுன்னா நம்ம வந்து டெல்டாவா ஆட் பண்ணிப்போம். இனி பீட்டா காமா இருந்ததுன்னா பீட்டா காமா இருக்கு அப்படின்னா ஆல்பா பீட்டா அப்படின்னா வந்து இந்த ஒவ்வொரு காமா இருக்கணும், ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா. ஸோ இங்க பீட்டா காமா இருக்கு, ஸோ பீட்டா காமா என்ன அப்போ இங்க என்ன வரும் காமா ஆல்பா, இங்க என்ன வரும் ஆல்பா பீட்டா. ஸோ இதுதான் வந்து இதோட எக்ஸ்பென்ஷன் சமேஷன் ஆஃப் ஆல்பானா ரொம்ப நேரம் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா, அதோட டிகிரி பார்த்துக்கணும். இன்கேஸ் குவாட்ரடிக் பாலினாமியல் டிகிரி டூ ஆகுது ஆல்பா பிளஸ் பீட்டா மட்டும் போட்டுருக்கோம் சரிங்களா. ஸோ எப்படி போட்டாச்சு, இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை கல்சியம் எடுப்போம். இதை கல்சியம் எடுக்கும்போது ஆல்பா பீட்டா காமா அப்படின்னு வரும். மேலே நியூமரேட்டர் என்ன வரும், இது ஆல்பா இது ஸோ ஆல்பா ஸ்கொயர், இது வந்து பீட்டா ஸ்கொயர், இது வந்து பிளஸ் காமா ஸ்கொயர். ஸோ இதை வந்து நம்ம என்ன என்ன சர்ச் பண்ணணும்னா நமக்கு வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர், ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்ம் என்னது, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் டூ பிசி பிளஸ் டூ சிஏ. ஸோ இந்த ஃபார்முல நம்ம வந்து இதை அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஆல்பா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர். அந்த டூ காமன் வெளியிருக்கிற டூ காமன் வெளியிட்டு வரும் ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா அப்படின்னு வரும். இப்போ இந்த ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஹோல் ஸ்கொயர் பதிலா இந்த இது ஈக்குவல் டு வந்து எந்த சைடு வச்சுனா எனக்கு இது எப்படி வரும் அப்படின்னு வருது. இது எனக்கு எப்படி வரும்னா ஆல்பா பிளஸ் அதாவது ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அதாவது இது ஈக்குவல் டு சொல்ல மைனஸ் 2 ஆல்பா பீட்டா பிளஸ் 2 பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா பை ஆல்பா பீட்டா காமா. இனிப்போ இதோட வேல்யூ எல்லாம் நம்மள்ட்ட இருக்கு, அந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப என்ன வரும், மைனஸ் பி பை ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டு இதுக்கு வந்து சி பை ஏ, சி பை ஏ அடுத்து வந்து ஆல்பா பீட்டா காமானா மைனஸ் டி பை ஏ மைனஸ் டி பை. ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வந்து பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ சி பை ஏ மைனஸ் டூ சி பை ஏ கீழே வந்து மைனஸ் டி பை ஏ அப்படி வரும் மைனஸ் டி பை ஏ. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது கீழே எல்சிஎம் எடுத்தாச்சுன்னா ஏ ஸ்கொயர் அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் டூ சி ஏ பை மைனஸ் டி பை ஏ அப்படின்னு வரும். ஏ என்ற ஸ்கொயரும் கட் ஆயிரும், மைனஸ் டி வச்சு இதை மல்டிப்ளை பண்ணும் போது மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ சி ஏ
by dA. So, இதை rearrange பண்ணி எழுதும் போது 2CA minus B square by dA. Fine students.